நீங்கள் நிறைய ஆக்ட்ரஸ் மாடல் சூப்பர் மாடலை பார்த்துருப்பீங்க அவங்கெல்லாம் அவங்கவுங்க துறையிலே வளர்ந்து ஆளாக வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அமெரிக்காவில் ஒருத்தர் சூப்பர் மாடல் ஆகியும் அதுக்கப்புறம் பட வாய்ப்பு கிடைக்காம ஒரு காப்பகத்தில் அசைலத்தில் சாவர வரைக்கும் இருந்த கதையை கேட்டிருக்கீங்களா வாங்க அவங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவங்க பேர் தான் ஆட்ரி மன்சன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராச்செஸ்டர் நியூயார்க்கில் எயிட்டீன் நைன்டி ஒனில் பிறக்கிறாங்க அவங்க சின்ன வயசுல என்னவாகணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா பெரிய நடிகை ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அவங்க பெரிய நடிகை ஆகணுன்றதுனால அவங்களோட பதினேழு வயசில் அவங்க அம்மாவோட நியூயார்க்கு கிளம்பி போகிறாங்க இவங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அவென்யூ அஞ்சாவது தெருவில் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிலிக்ஸ் பெர்டி ஹெர்ஸாக் அப்படின்ற ஃபோட்டோகிராஃபராக பார்க்குறாங்க அங்கே இவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால என்ன பண்ணுறாரு இவங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இவர் ஸ்டுடியோவில் அவங்கள வெயிட் பண்ண சொல்கிறாரு இவங்களோட முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பிக்கு போஸ்ட் கொடுக்குறது அந்த சிற்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா இசிடோர் கொண்டி அந்த சிற்பத்துக்கு போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க புகழ் அமெரிக்கா முழுக்க பரவுது அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க அவங்க அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸுக்கும் புகைப்படங்களுக்கும் போஸ்ட் கொடுக்குறாங்க அமெரிக்காவில் நீரூற்று மரப்பலகைகள் எல்லாத்துலேயும் இவங்க புகைப்படம் தான் இருக்குது மேனாட்டன் இருக்கிறவங்களாம் அவங்கள மிஸ் மேனாட்டன் கூப்பிட்றாங்க நைன்டீன் ஃபிஃப்டீனில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பனாமா பசிபிக் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போண்ட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்கிறாங்க இந்த ஈவெண்ட்டில் இவங்களுக்கு பனாமா பசிஃபிக் கேள்ன்ற நேம் கொடுக்குறாங்க அதே வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பட வாய்ப்பு வருது ஆனால் அவங்களுக்கு இருந்த லெக்கெல்லாம் காணாமல் போகுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்ச்சியில் மாட்டிடுறாங்க அதாவது அவங்கள ஏமாற்றிடுறாங்க அவங்க படத்தில் நடித்ததுக்கான செக் கொடுக்குறாரு ப்ரொடியூசர் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு இன்வாலிட் செக் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு போதாதுன்னு ஆற்றியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட வீட்டு ஓனர் அவங்களோட மனைவியை சாவிச்சிட்றாங்க அவங்களுக்கு முதல்ல தொடர்ந்து வாய்ப்பு கிடச்சிட்டே இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் கிடைக்காமே போயிட்டுது அதனால் மன வருத்தத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் தற்கொலை முயற்சி பண்ணுறாங்க அவங்க உடல்நிலை போக போக ரொம்ப மோசமானதுனால நைன்டீன் தேர்ட்டி ஒனில் செயின்ட் லாரன்ஸ் ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அடுத்த அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு அங்கே இருக்கிறாங்க அவங்க நூற்றி நாலு வயசில் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இறந்து போகிறாங்க என்னதான் நம்ம ஃபீல்டில் நம்ம பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் கொஞ்சம் கூட லக் இல்லைன்னா நம்மளால் மேலே வரவே முடியாது கொஞ்சம் லக் ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் ஈடுபாடு இருந்துச்சுன்னா எவ்வளோ கீழே இருந்தாலும் நம்ம மேலே வந்துடலாம் ஆனால் இவங்களுக்கு லக் சுத்தமாக இல்லை அதனால தான் இவங்களால் ஷைன் ஆக முடியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்